வெல்கம் டு சென்னையா தேட்டர் யூடியூப் சேனல் சென்னை டிசம்பர் சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேவையான தமிழில் பார்த்துருப்பீங்க அது உள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் அலியான்ஸ் ஃபிரான்சே மெட்ராஸ் எங்கள் வென்யூ பார்ட்னர் டிரெக்டர் மிஸ்டர் ப்ரூனோ அலியான்ஸ் கோஆர்டினேட்டர் தினேஷ் அந்த ஹோல் அலியான்ஸ் டீம் சென்னை டிசம்பர் சீசன் இது வந்து சென்னையிலோட நிறைய அடையாளங்கள் இருக்கு சென்னைக்கு அதில் ஒரு சில அடையாளங்களில் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு அடையாளம் வந்து சென்னை டிசம்பர் சீசன் இந்த டிசம்பர் சீசன் எங்கே தொடங்குச்சுன்னு ஒரு குட்டி வரலாறு மட்டும் பார்த்துடலாம் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் ஆல் இண்டியா காங்கிரஸால் வந்து சென்னைக்குன்னு ஒரு தனியான ஒரு மியூசிக்குன்னு ஒரு சபா இருக்கணும் ஒரு அடையாளம் ஒரு இடம் இருக்கணுன்றதுனால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சீசன் தான் இது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் இருந்து ஜட்ஜஸ்ஸு லாயர்ஸ் எல்லாருக்குமே வந்து வருஷத்தில் ஒரு டூ வீக்ஸ் தான் லீவ் கொடுப்பாங்க அதில் மெயினாக வந்து ஃபஸ்ட் லீவ் வந்து ஏப்ரலில் வரும் ஈஸ்டரை ஒட்டி அந்த டைமில் இந்த சீசன் ஆரம்பித்தாங்க ஸ்லோவாக வந்து சென்னையில் இப்போ இருக்க வெதரை விட அப்போ அப்படியே ஸ்லோவாக ஒஸ்ட் ஆகிட்டே இருந்தது அதனால் கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக கூலாக ஒரு நல்ல வெதருக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து தான் டிசம்பரோட அந்த மார்கழி சீசனே ஆரம்பிச்சுது அதை டிசம்பரில் வந்து அஃப்கோர்ஸ் இந்த சென்னை சீசன் மட்டும் இல்லாமல் சென்னைக்கு ஒரு மேஜர் டூ ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் இருக்குது ஸோ ஒரு மாதிரி திருவிழாவாக இருக்கும் டிசம்பர் சீசனே அப்படி நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் இருந்து ஆரம்பிச்சிருந்த சென்னை டிசம்பர் சீசன் ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷத்தில் எப்பயுமே நின்றதில்லை நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து வேர்ல்டு வார் வந்தது சென்னை இவாக்குவேஷன் ஆச்சு அந்த டைம்லேயும் நிக்கல ஒரு பத்து வருஷம் முன்னாடி சுனாமி வந்தது அந்த டைம்லேயும் நிற்கலை ஃப்ளட்ஸு இந்த மாதிரி எந்த டைம்லேயுமே நிற்காமல் தடையில்லாமல் ஓடிட்டு இருந்தது மொதல் தடவையாக இந்த மார்கழி சீசனே வந்து ஒரு மாதிரி லைவோட ஷோஸ் வந்து பெருமளவில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் வந்து ஆன்லைனில் வந்து நிறையா ஷோஸ் நிறையா சபாஸ் ரெக்கார்ட் பண்ணி இந்த சீசனை போட்டிருக்காங்க ஆன்லைனில் பார்க்கறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது தெரில ஏன்னா ஒரு கச்சேரி போய் கேட்குறது அது ஒரு ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது நீங்கள் போய் கேன்டீனில் சாப்பிட்றது பார்க்குறது சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லோரையும் பார்க்குறது மியூசிக் கேட்குறது ஆர்டிஸ்ட் கிட்டே பேசுறதுன்னு அது ஓவரால் ஒரு அனுபவம் மாதிரி அந்த அனுபவத்தை பற்றி அதை சுற்றி நடக்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அடுத்தடுத்த செக்மெண்ட் குள்ளே போகலாம் வேறு லவ்லி திங்ஸ் ஆரம்பத்தில் ஒன் வீக் மட்டும் ஆரம்பித்த கர்நாடிக் மியூசிக் ஃபெஸ்டிவல் நாளடைவில் பயங்கரமான வளர்ச்சி பெற்று இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் நடக்குது வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் பட்டாலமே இருக்குது யுனெஸ்கோ வந்து சென்னைக்கு கிரியேட்டிவ் சிட்டிஸ்னு ஒரு பெரிய பட்டம் கொடுத்துருக்கு இந்த மார்கழி சீசனை வச்சு இதோட பெரிய டேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஆர்ஏ இந்தியன்ஸ் ஸ்பெஷலி யூஎஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வர பெரிய க்ரௌடு இருக்காங்க அதை நம்பியே இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு வணிகம் இருக்குது அந்த வணிகம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வர்ற இந்த சீசன் டைமில் நிறைய பேருக்கு அவங்களுக்கே சொந்த வீடு இருக்கும் சில பேருக்கு ரிலேட்டிவ் ஃபேமிலிஸ் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பிஜி கெஸ்ட் ஹவுஸு ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நிறையா இடத்துல தங்குறாங்க இந்த கொரோனா டைமில் ரொம்ப பெருசாக அடி வாங்கின ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியும் கூட அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இவங்களை நம்பி இருந்தது இந்த வருஷம் சீசன் வந்து லைவாக நடக்கலைனாலும் ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு பட் ஆனால் அதை சார்ந்து நடக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி இதனால் அடி வாங்கிடுச்சு இந்த என்ஆர்ஐஸ் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப க்யூட்டாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க வந்து சீசன் டைமில் இந்த ஸ்பைக்கு குச்சி குச்சி ஹேர் ஸ்டைலில் ஒரு அக்கோஃபினா பாட்டிலோட அவங்க இந்த இந்தியன் ட்ரெடிஷனல் அட்டையர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்கு வாட்ரோப்பில் அது எல்லாமே இந்த டிசம்பர் சீசனில் மட்டும் அவங்க மெயினாக யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிவிட்டு முக்கால்வாசி டைமில் சபாவோட கேன்டீனில் நிறையா சாப்பிட்டுட்டோம் பாதி கச்சேரியும் கேட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களோட அந்த யூஎஸ் ஆக்செண்டை வச்சே நீங்கள் அவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் முக்கியமாக வந்து அதில் பாதி பேர் வந்து பர்ஃபார்மும் பண்ணுறாங்க நிறைய பேர் டான்ஸ் சீசனில் பர்ஃபாமம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்க ஸோ டிசம்பர் சீசனில் அவங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப பெரிய ஒரு சி இது இருக்குது ஒரு இம்பேக்ட் இருக்குது இந்த சீசனில் அதை கண்டிப்பாக மறுக்க முடியாது ஸோ என்ஆர்ஐஸ் செக்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அடுத்த சீசனில் போனீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த டிசம்பர் சீசனோட மேஜர் பிராண்ட் அம்பாசிடர் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் டைரெக்டாக யாருன்னா இந்த என்ஆர்ஐஸ் தான் அவங்க முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து நான் காலையில் விக்னேஷ் ஈஸ்வர் கச்சேரி கேட்டேன் ஈவினிங் வந்து சஞ்சயோட கச்சேரி கேட்டேன் இல்லை அருணா சைராமோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இல்லை ஞானாம்பிகாவோட ஃபில்டர் காஃபிலேருந்து எண்டு டெசர்ட் வரைக்கும் சாப்பிட்டேன்னு பயங்கரமான அப்டேட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து இதில் நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க எல்லாமே கூட யூஎஸில் இருக்கவங்க மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாமே கூட நெக்ஸ்ட் இயர் நானும் வரேன்ட்டு அவங்க ரொம்ப எந்தூவ் ஆகிட்டு ஏகப்பட்ட இந்தியன் அட்டையரோட சீசனில் இன்னும் ஜாயின் ஆகிடுறாங்க ஸோ டிசம்பர் சீசனோட மேஜர் பிராண்ட் நம்பர்ஸ்ட் யாருன்னா இந்த என்ஆர்ஐ பீப்புள் தான் இந்த டிசம்பர் சீசனில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு இந்த சீசனில் நிறைய பேர் நிறையா மியூசிக்கு டான்ஸ்க்காக போவாங்க நான் மெயினாக சபாக்கு போகிறதே சாப்பாடுக்காக தான் காலையில் டிஃபனில் ஆரம்பித்து மத்தியானம் இலை சாப்பாடுலேருந்து ஈவினிங் வந்து இளநீர் பாயசம் காசி அல்வா கீரை வடை அசோகா அல்வான்னு பயங்கரமான வெரைட்டியான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்காகவே கண்டிப்பாக ஒரு வாட்டியாக சபாவோடய இந்த மார்கழி சீசனை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக போகிறீங்க அவ்வளோ சாப்பிட்டு கண்டிப்பாக கச்சேரியும் கேட்டுவாங்க சீசன் டிக்கெட்டு அதுக்கப்புறம் தனியான டிக்கெட்டும் ரொம்ப பெரிய விலலாம் இல்லை ஒர்த்து தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்க்கலாம் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க முக்கியமாக அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக மறந்துடுறீங்க இதில் ரொம்ப முக்கியமாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உத்து கவனிச்சிங்க லைட்டாக காதை கொடுத்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற ஏகப்பட்ட காசிப்புகள் வந்து அந்த சபை சுற்றி போயிட்டுருக்கோம் யார் இந்த இது ஒழுங்காக பாடலை இவங்க ஒழுங்காக பாடினாங்க இது நல்லா பாடினாங்க அதை செஞ்சாங்க எல்லா வகையான காசிப்பும் உங்களுக்கு தெரியும் கச்சேரியிலேருந்து டான்ஸ்லேருந்து சபா செக்ரட்டரி காசிப் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஊற்று கேட்கலாம் சொந்த பிரச்சனை சோக பிரச்சனையும் போயிட்டே இருக்கும் இதுக்குள்ளே அதுவும் உள்ளேயே இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே அதுவும் உங்களுக்கு ஒரு கூட ஒரு குட்டி என்டர்டெயின்மெண்ட்டாக இது கண்டிப்பாக இருக்கும் எல்லா துறை மாதிரியும் இந்த துறையிலையும் முன்னணி லெஜண்ட்ஸு சூப்பர் ஸ்டார்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாரை பற்றியும் நம்ம இப்போ பேச போகிறதில்ல ஒரு சில பேரை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் முக்கியமாக நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் சஞ்சய் சுப்ரமணியம் ஃபேனு அவரோட பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்து அவரோட கோர் தமிழ் பற்று உள்ள பாடல்லாம் கேட்குற ஆளாக இருந்தீங்கனாலும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் லெஃப்ட் விங் டிஎம் கிருஷ்ணாவோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னாலும் அவர் வந்து சீசனில் வந்து வர கடந்த சில வருஷமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல ஆனால் அவர் தனியாக சில இடங்களில் அவரே பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதுக்கு வந்து நம்ம நகர் பீச் லெவலுக்கு க்ரௌடு வரும் அவரோட கச்சேரி கேட்குற ஹார்ட் கோர் ஃபேனாக இருக்கீங்க திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் கம்ப்ளீட்டாக சைலண்டாக இருக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக் அவரே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு அவரோட ஹார்ட் கோர் ஃபேனாக இருக்கீங்க அப்படி இல்லை அவரோட கச்சேரியில் உட்காந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நீங்கள் மொபைல் எடுத்துனோன்னீங்கன்னா அவங்க மொபைலே பிடிக்கிட்டு போயிடுவாரு இல்லை தூக்கி அவங்க மூஞ்சியில் அடிச்சிருவாரு அவ்வளோ வெறித்தனமான இசையமை ஒரு பயங்கரமான இசை பிரியர் அவர் அவரோட கச்சேரினா கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ இது வந்து நீங்க ஹார்ட் கோர் எம் கிருஷ்ணா ஃபேனாக இருந்தீங்கன்னாலும் இல்லை நீங்க வந்து அருணா சாய்ராமோட கச்சேரியில் உட்காந்துருக்கீங்க சடனாக சடனா ஒரு ஸ்னேக் சவுண்டெல்லாம் வருது எங்கன்னு பார்த்தா அது பார்ட் ஆஃப் த கச்சேரி அவங்களே கொடுக்குற நாய்ஸ் சுதார கச்சேரிக்கு போறீங்க பயங்கர கிளாமராகவும் அழகாவும் சாரி இருக்கு சபாக்குள்ளேயே நீங்க கூடி கிளாஸ் தான் உக்காரணும் நிலைமை வர அளவுக்கு பயங்கர ஷைனியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற ஒரு ஆடியன்ஸாக இருந்திங்கனாலும் எண்டில் ரஞ்சினி காயத்ரி கச்சேரிக்கு போகிறீங்க அங்கே போய் ஒரு சிப்லிங்ஸ் எப்படி இன்னொரு சிப்ளிங்கை பாராட்டணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து கற்றுக்கிறதா இருந்தாலும் இல்லை டைம் ரொம்ப ஸ்பீடாக ஓடணும் இல்லை ட்ரெயினை விட ஸ்பீடாக கச்சேரி ஓடுதுன்னு ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கனாலும் இந்த சூப்பர் ஸ்டார்ஸை பற்றி நம்ம மேஜராக பேச போகிறதில்ல ஏன்னா அவங்க 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 துறையில் பயங்கரமான சாதனைகளை பண்ணியிருக்காங்க நிறையாவே இருக்குது ஆனால் அதை சுற்றி நடக்கிற மியூசிஷியன்ஸ் பக்கவாத்தியதுன்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்காங்க வயலின் இருக்காங்க மிருதங்கம் இருக்காங்க அவங்கள பற்றி தான் இந்த செக்மெண்ட்டில் பேச போகிறோம் முன்னணியாக வாசிக்கிற சில பேருக்கு வந்து ஒரு நல்ல சம்பளமும் இருக்குது அந்த சீசன் டைமில் ஆனால் இப்போ இந்த ஆன்லைனில் பண்ணுறப்ப எவ்வளோ கச்சேரிஸ் பண்ணுறாங்க இப்போ போன ஒரு கச்சேரி நார்மலாக நடந்தால் இவ்வளோ சீசன் நடக்குது இவ்வளோ கச்சேரி வாசிப்பாங்க இப்போ ஆன்லைனில் எவ்வளோ வாசிக்கிறாங்கன்றது தெரியலை பட் அது கண்டிப்பாக குறைச்சலாக இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நாங்கள் திரட்டின ஒரு தகவல் தெரிய வந்தது ஸோ அவங்களுக்கு இந்த சீசனில் ஒரு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது அதே மாதிரி இந்த சீசன் டைமில் நிறைய சபாக்கள் அங்கங்கேருந்து முளைச்சி வருவாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு ஆடியன்ஸ் நிறைய சபாக்கள் இருக்குது அதை சார்ந்து இருக்கிற லைட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆளுங்களும் சவுண்ட் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கும் இந்த சீசன் ரொம்ப பெரிய இழப்பு ஏன்னா வந்து நிறையா கச் சபாஸ் ஒன்றா சேர்ந்து தான் இந்த வருஷம் சீசன் பண்ணுறாங்க அதனால எவ்வளோ கச்சேரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் இல்லை ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜில் நடக்குமான டவுட்டு தான் ஸோ இந்த மியூசிஷியன்ஸு கூட வாசிக்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த லைட் சவுண்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் ஃபீல்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு குட்டி இழப்பை சந்திக்கிறாங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் கர்நாடிக் மியூசிக்கு காஸ்டியூம்ஸ் ரொம்ப பெரிய முக்கியமான டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பொதுவாக வந்து மேல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சஞ்சய் சுப்ரமணி கச்சேரிய பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் எல்லாருமே ஒயிட்டில் வந்துடுவாங்க மற்ற மியூசிஷியன்ஸ் மேல்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜிப்பா ஷர்ட்ஸுன்ற மாதிரி ஜென்ரலாக ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் இருக்காது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மியூசிஷியன்ஸ் என்ன போடுறாங்களோ அதுதான் அந்த சீசனோட ட்ரெண்டாகவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கோஆப்டெக்ஸ் வந்து ரஞ்சினி காயத்ரிக்காகவே ஒரு பெரிய ஒரு சீசனே ஒரு பெரிய டிஸ் சாரீஸ் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணாங்க அதே மாதிரி பாலம் வந்து கான்சர்ட் கலெக்ஷன்ஸ்னே ஒரு பெரிய சாரீஸ் டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் போத்திஸ் நல்லி அவங்களுமே அவங்களோட சீசன் பண்ணுறாங்க இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து சங்கீத கலாநிதின்னு ஒரு விருது கர்நாடிக் உலகில் ரொம்ப பெரிய விருது அது அதை வாங்கின சௌமியா அவர்களே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டின சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மேஜராக இருக்கும் அதை பார்க்குறதுக்குனே ஒரு ஹோல் செட் ஆஃப் ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க என்ன என்ன இந்த வாட்டி என்ன புடவை கட்டிட்டு வர்றாங்க இது என்ன ஜரிய அந்த மாதிரி ஸாரீஸ் பற்றின ஒரு விஷயம் ஒரு காஸ்டியூம் பற்றின ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப பெருசாக லூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு லைவாக வந்து ஏகப்பட்ட பேர் அதை போய் வாங்குவாங்க அதை சுற்றி ஒரு பெரிய குட்டி பிஸ்னஸே இருக்குது முக்கியமாக சாரீஸோட ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அது இந்த வருஷம் டெஃபினட்டாக மிஸ்ஸிங் இட்டுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் இப்படி வருஷம் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மியூசிஷியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு அங்கீகாரம் என்னென்னா சங்கீத கலாநிதி விருது அதுக்கப்புறம் அதை ஒட்டி நடத்தப்படுற சதர்சன்னு மியூசிக் அகாடமியால் நடத்தப்படுற ஒரு பெரிய ஃபங்க்ஷனும் அது எல்லா மியூசிஷியனுக்கும் சேர்த்து நடத்தப்படுற ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமாக இந்த விருது பற்றி எல்லா சபாஸ்லேயும் நிறையா விருதுகள் கொடுக்கப்படுது ஆனால் டான் ஆஃப் ஆல் த சபாஸ் வந்து மெட்ராஸ் மியூசிக் அகாடமி தான் அவங்களால கொடுக்கப்படுற விருது வந்து இன்னும் உயரியதாக கருதப்படுகிறது ஜென்ரலாக ஸோ முக்கியமா ஏன் மியூசிக் அகாடமியில் கொடுக்கப்படுற விருது ரொம்ப கருதப்படுதுன்னா அது ஒரு ரொம்ப பயனிய சபாஸ் ஒன்று ரெண்டாவது நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சபா ஏன்னா நீங்க வந்து அங்க வந்து பர்ஃபார்ம் பண்றீங்க பாடிட்டு இல்லை ஆடிட்டு கூட பதினொன்னு ஐம்பது வந்து உங்க டைம்னா ஐம்பத்தொன்றுக்கு மேல பர்ஃபார்ம் பண்ணீங்கனாலும் கேட்டுன்னு கீழே இறங்கிடும் ஏன்னா நாங்கள் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ஸோ அதனால அவங்களோட இந்த விருதும் இந்த அங்கீகாரமும் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா கருதப்படுது எல்லார் மத்தியிலையும் இது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஆஸ்கர்ஸ் எப்படி பெரிய ஃபங்க்ஷனோ இல்லை லோக்கலாக விஜய் டிவி எப்படி ஒரு ஃபங்க்ஷனோ அதுக்காக விஜய் டிவி மாதிரி வந்தவங்க போனவங்களுக்குலாம் விருது கொடுக்க மாட்டாங்க அதில் நிறையா சாதித்தவங்க முக்கியமாக இருக்கிறவங்க வளர்ந்து வரவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக அந்த சதஸ் வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி நடக்கும் அதில் ஏகப்பட்ட மியூசிஷியன்ஸ் ஒன்றா சேர்ந்து வருவாங்க ரொம்ப ஒரு அழகான ஈவெண்ட்டும் கூட இது எல்லாமே இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பெருசு பெரிய அளவில் மிஸ் ஆகுது பட் இதெல்லாம் சேர்த்து வர வருஷத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்த டிசம்பர் மியூசிக் சீசன் இன்னும் பெருசாக இன்னும் பிரம்மாண்டமாக அழகாக நிறையா நடக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை நன்றி வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிங்களோ இல்லை ஓட்டி பார்த்தீங்களோன்னு தெரியாது பட் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சர் கண்டென்ட் எதுவும் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க் யூ